இதுவே உங்களுக்கு உயர்வாக இருக்குது அப்படின்னா இன்னொரு 5 வருஷம் கழித்து 200-200 ரூபாய்க்கு விற்கிற வெங்காயம் 2000 ஆகும். அப்போ என்ன சொல்லுவீங்க? விளைபொருட்களில் உற்பத்தி செய்கிறதுக்கான வேளாண்மை இல்லை, அரசு எந்த திட்டமும் இல்லை, எந்த கவனமும் இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இதில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு நிலவளம் இருக்குது, இவ்வளவு உழைக்கிற ஆற்றல் இருக்குது, அதை விட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வேறு மாநிலத்திலேருந்து இறக்குமதி செய்கிறோம். இது ஒரு கேவலம். உலகத்துக்கு வேளாண்மை எப்படி செய்யறதுன்னு கற்றுக் கொடுத்த ஒரு இனம் பக்கத்தில் போய் கடன் வாங்கிட்டு இருக்குது. இந்தியா வெங்காயத்தையும் பருப்பையும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யுது. நீங்கள் ஒவ்வொரு நாடு வந்து ஒவ்வொரு பருவந்திரையும் நீங்கள் பாருங்கள், மழையாக பெய்யும், பனியாக கொட்டும், வெயிலாக அடிக்கும். நமக்கு அப்படி இல்லை, எல்லாம் கலந்துருக்கிற ஒரு நிலப்பரப்பு, எல்லா வளமும் இருக்குது, கடல் வளம், மலை வளம், எல்லா வளங்களும் இருக்குது, நிலவளம் எல்லாம் இருக்குது. ஆனால் இதில் உழைக்கிறதுக்கு ஆற்றல் உள்ள இளைஞர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அதை நோக்கி நகரவே இல்லையே. அடிப்படை தேவை உணவு, அத்தியாவசிய தேவை உயிர் தேவை, உணவு தேவை தானே. அதுக்கு என்ன திட்டம் இருக்குது இந்த நாட்டில் சொல்லுங்கள். அப்புறம் விலைவாசி ஏறிச்சுன்னா ஏறும். திடீர்னு ஒன்று ஏறலை. நீங்கள் எல்லாமே ஒன்றே ஒன்று சார்ந்துருக்கு, ஒன்றே ஒன்று சார்ந்துருக்கு. எரிபொருள் விலையேற்றம், சுங்கச்சாவடி கட்டணம், இதெல்லாம் சேர்ந்து லாரி இந்த பாறை உந்துகள் இருக்குல்ல, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு இடப்பெயர், அந்த அத்தியாவசிய பொருளை எடுத்துக்கிட்டு போகிற பாறை உந்துகளுக்கான கட்டணம், அதையெல்லாம் இந்த அத்தியாவசிய பொருளில் ஏறுது. ஒரு வெங்காயத்தை ஏற்றிக்கிட்டு வருது ஒரு ஒரு லாரின்னு வச்சுக்கிறீங்க, அது எத்தனை இடத்துல சுங்கச்சாவடி கட்டும், அது எவ்வளவுக்கு எரிபொருள் ஊற்றும், அப்போ அந்த லாரி வாடகை எல்லாம் கட்டணும் இல்லை. அப்போ அந்த அந்த விலையெல்லாம் அந்த இந்த செலவு எதில் வருது? அந்த அத்தியாவசிய பொருள் வெங்காயத்தில் ஏறிடுது. அப்போ ஒன்றே ஒன்று சார்ந்துருக்கு. விளைவு அத்தியாவசிய பொருள்கள், உணவுப் பொருள்கள் மக்களுக்கு எளிதாக கிடைக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும். 75 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த நாட்டை இந்த விடுதலை விட்டு. என்ன திட்டம்? வேளாண்மை விட்டு வேளாண் குடி மக்கள் வெளியேறிட்டாங்க. 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து விவசாயத்துக்கு வேளாண்மை செய்கிறதுக்கு ஆளே இல்லாமல் முடிச்சிட்டாங்க. அப்புறம் விலைவாசி ஏறுதுன்னா ஏறும். நாம் தமிழர் ஆட்சி வந்தால் குறையும். ஏன்னு சொல்லுங்கள். நானே வேளாண்மை செய்வேன், அரசே செய்யும். நிர்ணயிக்கப்பட்ட ஒரே விலையில் நாடங்களும் நாங்கள் வந்து நெய்தல் அங்காடி, குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடின்னு வச்சு நாங்களே விநியோகம் செய்வோம் எல்லாத்தையும். அதனால் மக்களுக்கு எளிதாக எல்லா பொருளும் அவங்கவுங்க வாழ்விடங்களே கிடைக்கிற மாதிரி செய்வோம். அது இது வந்து இப்போ நமக்கு ஆந்திராவிலிருந்து வருது எல்லாம் தக்காளியெல்லாம். பெங்களூர் தக்காளின்னு வேறு பேர், வேறு மைசூர் பாக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை பாக்கு இங்கே இருக்குது, மைசூர் அங்காடான்னு கேட்குற மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது. சிரிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். வேறு ஏதாவது கேளுங்க. சிபிசிஐடி யார்கிட்ட இருக்குது? அண்ணன் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். காவல்துறை யார்கிட்ட இருக்குது? பைரன்சிங்கிட்ட இருக்குது. சிபிசிஐடி யார்கிட்ட இருக்குது? ஆ, ஒரே மாவு, ஒரே மாவு. இட்லியாக சுட்டானா தோசையாக சுட்டானா மாவு ஒன்று தானே ராஜா? உனக்கிட்ட தானே அதிகாரம் இருக்குது, உனக்கு கீழே தானே சிபிசிஐடி இருக்குது. இப்போ இந்த காவல்துறை நம்ம ஆளுங்களும் அதை தான் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க அந்த விசாரணையை வந்து தங்கச்சி ஸ்ரீமதி இதுக்கு நாங்கள் சிபிசிஐடிக்கு மாத்திரம், ஏன் போலீஸ் சரியில்லையா? அப்போ போலீஸ் சரியில்லை, அந்த இலாக்காவை வச்சுருக்க முதலமைச்சர் சரியில்லைன்னு தான் ஆகுது. அப்புறம் அதெல்லாம் வந்து தம்பி மாத்திரம் அப்படிங்கிறது ஏன் முன்னாடி போட்டுக்கிறணும் தம்பி? இப்போ மாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்கள, நீங்கள் ஏ போட்டுக்கணும் முன்னாடி, ஏ மாத்திரம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். என்ன வேற எது? குடியரசுத் தலைவர் யாரு? எல்லா குடியரசுத் தலைவர் யாருன்னு சொல்லுங்க தம்பி. சாதாரண ஒரு ஒரு தேசத்தின் குடிகள், தன் நாட்டு மக்களுக்குள்ள ஒரு கலவரம் வருது, இவ்வளவு கொலைகள், இவ்வளவு இது. அவர் சொல்றாரு பாருங்க பைரன் சிங், இந்த ஒரு காணொலி ரெண்டு பெண்கள் நிர்வாணமாக போனது மாதிரி பல காணொலிகள், இது மாதிரி பல இது நடந்துருச்சு சம்பவங்கள். அது வெளியில் தெரியக்கூடாதுன்னு தான் நாங்கள் இணையதளத்தை மூடணும்ன்ற. அப்படின்னா நடக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலை, அது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நாங்கள் இணையதளத்தை மூடணுன்னா இது எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்துக்கிறீங்க. ஒரு மாநில அரசு, வலிமை மிக்க காவல்படை, உளவு படை வச்சுருக்கிற ஒரு அரசு, இவ்வளோ பெரிய இராணுவத்தை வச்சுருக்கிற ஒரு நாடு, வடக்குன்னு ஒரு 10 அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த கலவரத்தை கட்டுப்படுத்தி ரெண்டு தரப்பு மக்களையும் பேசி ஒரு சுமூகமான தீர்வை எட்டியிருக்க முடியுமா? முடியாது. அதை அரசு விரும்புது, அந்த கலவரம் அங்கே நடக்குது.
மாநிலத்தை ஆள்ற பிஜேபி, மத்தியில் இந்திய ஒன்றிய தாண்டுகிட்டு இருக்க பிஜேபி அந்த கலவரத்தை விரும்புது. அதை காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள் திடீர்னு புனிதராயிருது. ஏ முதல்ல ஐரம் சர்மிலா உங்கள் ஆட்சியில் தாயா 16 வருஷம் உண்ணாவிரதம் இருந்தா, 12 பெண்கள் வந்து நிர்வாணமாக நின்று பதாகை ஏந்தி இந்திய இராணுவம் எங்களை கற்பழிங்கன்னு சொல்லி கதறினது அந்த கொடுமை தாங்காமல் இவங்க ஆட்சியில் தான், மன்மோகன் சிங் ஆட்சியில் தான் அன்னையிலேருந்து பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி திடீர்னு ராகுல் காந்திக்கு மணிப்பூர் மக்கள் மேலே பற்று வந்துடுது. ஏன் வருது? தேர்தல் வருது. கீழே இருக்கிற மைத்தின பூரா வந்து பிஜேபி ஓட்டர்ஸு, அங்கே சாகர குக்கீனம் பூரா காங்கிரஸ் ஓட்டர்ஸு, அவன் பூரா கிறித்தவன், அந்த ஓட்டு தனக்கு வராதுன்னு பிஜேபி முடிவு பண்ணிடுது. செத்தா சாகட்டும், இதுதானே இது அங்கே மட்டும்தான் நடக்குதா? இல்லை எங்களுக்கு கன்னியாகுமரியில் நடக்கலையா? ஓகி புயலப்போ 200 பேர் நடுக்கடலில் தத்தளிச்சு நின்னோம். இவ்வளோ பெரிய வலிமைக்கு கடற்படை வச்சுருக்கிற ராணுவம் வந்து போய் டக்குன்னு காப்பாற்ற முடியாதா? போய் காப்பாற்ற முடியாதா? செத்து போயிட்ட 200 பேரும். பணத்தை கொடுங்க, மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிற நீ மக்கள் போராடினதுக்கு என்ன மதிப்பளிச்சிச்சு இந்த நாடு? ஏன்னா அவன் மீனவன், கிறித்தவ மீனவன், அவன் ஓட்டு பிஜேபிக்கு இல்லை, அதனால் அதை பற்றி கவலை இல்லை, அவன் உயிர் அது அதுக்கு ஒரு பொருட்டு இல்லை. கடைசியாக தேர்தல் வந்துருச்சு, ஒரே நாளில் உங்களால் நம்ப முடியாத பாருங்க, 40,000 பேருக்கு வாக்குரிமை தூக்கி விட்டுருச்சு. ஏன்னா அந்த வாக்கு தனக்கு விழ போகிறதில்ல, அவனுக்கு ஓட்டு உரிமை இருந்தாங்கண்ணா இல்லைன்னா என்ன? இதெல்லாம் இது வந்து சர்வாதிகாரம்லாம் இந்த ஆட்சி முறையை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாக தான் இருக்க முடியும். இது கொடுங்கோன்மை, இது கொடுங்கோன்மை. இது மாதிரிலாம் உலகத்தில் எங்கேயுமே ஆட்சி நடந்திருக்காது, அந்த நிர்வாகமும் இருந்திருக்காது. இது 10 நொடி வேலை அது, அந்த ஒரு கலவரத்தை சொந்த நாட்டு மக்கள் சாகுறத பார்த்துக்கிட்டு. இந்த நாட்டில் நம்ம குடிமக்களாக இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் தலைகுனியணும், வெக்கப்படணும், கொண்டு போய் கூட்டு வன்புணர்வு செய்து கொளுத்தி எரித்து சாம்பலாக்கி, இதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்லையா? அது ஆசிபாவுக்கு மட்டும் என்ன பண்ணுச்சு நாடு? 8 வயது பிள்ளைய கொண்டு போய் 22 நாள் வச்சு கையை உடச்சி காலை உடச்சி கூட்டு வன்புணர்வு எல்லா பயிலும் வன்பு கொலை பண்ணி போட்டதுக்கு என்ன பண்ணுச்சு? எதுக்கு வெக்கம் இல்லாமல் பாரத மாதாவுக்கு செய்யப்படுது? பாரத மாதா தான் அம்மனம்மா போகிறா. நல்ல வேலை பாரத மாதாவுக்கு உருவமும் உயிரும் இல்லை, இல்லைன்னா அதையும் வன்புணர்வு செஞ்சு கொண்டு இருப்பாங்க. கொடுமை. எதுப்பா? ஆ, தேர்தல் வருது இல்லை, கலவரம் எவ்வளோ நாள் நடக்குது? கிட்டத்தட்ட 90 நாள், 3 மாதம் ஆக போகுது. எப்போ போய் பார்வையிடுறீங்க? அண்ட சொல்கிறதுக்கு நீ கேட்குறதுக்கு தான் சொல்லுங்கள். இவ்வளோ காலம் என்ன பண்ணீங்க? பார்வை மங்கி இருந்துச்சா? இல்லை சொல்லுங்கள், பார்வையில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சா உங்களுக்கு? தேர்தல் வருது, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. இன்றைக்கி திடீர்னு திமுகவும் காங்கிரஸும் ஆ விடக்கூடாது படக்கூடாது அப்படின்னு. நாங்கள் லட்சக்கணக்காக செத்தோம், ஆயிரக்கணக்கான எங்கள் அம்மனங்கள், ஆயிரக்கணக்கான கூட்டு வன்புணர்வு மரணங்கள் எங்கள் அக்கா தங்கச்சிக்கு ஈழத்தில் நடத்தினது காங்கிரஸ். கூட நின்று வேடிக்கை பார்த்து துரோகத்தை செஞ்சது திமுக. இன்றைக்கி நீங்கள் புனிதராயிருவீல? மணிப்பூரை பற்றி பேசிட்டா எத்தனை எவ்வளவு கதர்னா? 2 ஆண்டுகள், இது 90 நாள் தான், 2 ஆண்டுகள் எங்களை கதற கதற வன்புணர்வு, எவ்வளவு நிர்வாணம். அப்போலாம் ஒன்றும் பேசலை. திடீர்னு மணிப்பூர் மக்கள் மேலே உங்களுக்கு வந்துடும் அக்கறை வந்துடும். தேர்தல் இன்னும் ஒரு இப்போ வரலை, தேர்தல் வரலை. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை, அது 36 கட்சி, இது 26 கட்சி. இது கூடி பேசுகிறதுனால இப்போ மணிப்பூர் பிரச்சனையை ஏன்னா பாரதிய ஜனதா வந்து அதை செய்யுது. காங்கிரஸுக்கு அதை பேச, திமுக அதை பேச என்ன யோகிது இருக்குது? நீங்கள் கூட்டணி வச்சு ஆண்ட 10 ஆண்டுகளில் தான் அங்கே பெருங்கொடுமை நடந்தது. ஐரம் சர்மலா இருக்கா? ஊட்டியில் தான் இருக்க, கொடைக்கானல் தான் இருக்க, போய் பேசிட்டு வரீங்களா? அன்னைக்கு குக்கி மக்களுக்கும் மைத்தி மக்களுக்கும் சண்டை இல்லை, அன்னைக்கு இராணுவம் அந்த மக்களை மொத்தமாக கற்பழித்து வன்புணர்வு செஞ்சு கொலை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த இராணுவம் யாரோடது? திடீர்னு இவங்க தீ குளிச்சு அப்படி செய்தி வந்த மாதிரி வந்துடுவாங்க இவங்க, திடீர்னு புனிதராயிடுவாங்க. ஏ இங்கே வாப்பா, எல்லாம் எந்த பிரச்சனையை பேச உனக்கு நேர்மையும் தகுதியும் வச்சுருக்க? எங்களை கொன்னவனுக்கு இந்த நாட்டில் பேசுகிறதுக்கு என்ன அருகதி இருக்கு சொல்லு? திரும்ப திரும்ப சுட்டு செய்தி போடுறார் ஐயா பா சிதம்பரம் அவர்கள். உங்கள் ஆட்சி காலங்களில் நடக்கலையா? அங்கே கண்ணு முன்னாடி என் இனத்தை மொத்தத்தையும் கொன்று சுடுகாடாக்கலையா? இவங்க எப்பவுமே இந்த மாதிரி கலவரம் நடக்கும்போது ஊடகத்தை மூடிடுவாங்க, இருட்டில் ஓட்டே கொலை பண்ணி போட்டுருவாங்க. எத்தனை பேர் செத்தானு என்னவே முடியாது. ரொம்ப தப்பி தவறி 1-2 ஊடகம் போய் எடுத்துகிட்டு வந்தோம், அங்கே செத்து கிடக்கிற மக்களை நம்ம பார்க்குறோம்.
சட்டம் அவங்க கையில் இருக்கு, அதிகாரம் அவங்க கையில் இருக்கு, சந்திக்க வேண்டியதானே. ஆட்சி அவங்க ஆட்சி, அவங்க அதை அனுசரணை தான் பண்ணுவாங்க. அவருக்கு சிறை மாதிரியே இருக்காது, அது சிறை மாதிரியே இருக்காது. அப்படி பார்த்துப்பாங்க. அவங்க தானே அடைக்கிறாங்க. அப்போ அவங்க ஆளை கொண்டு அடைக்கும்போது எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து அடைக்க மாட்டாங்களா? சொல்லுங்கள்.